ஃபொரின்ல எங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இந்த இதுக்குரிய ரெஸ்டாரண்ட் ஃபொரின் இருக்கு. இது எங்களை வந்து ஃபேமிலி பிசினஸ் ஒன்று. வீடியோவில் வரவங்கள கரெக்டாக சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் என்ன செய்யறது, நீங்கள் நேரம் வந்ததுதான் சாப்பிடலாம். மற்றது வந்து இப்போ அந்த உங்களோட சாப்பிட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது தானே, அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு என்ன ரீசன்னா, மெயின் ரீசன் வந்து நான் பத்துக்கு நான் ஒன்பது மாதம் வெங்காயத்துல கரிக்குலம் மாதிரி போட்டிருக்கேன். அஜினமோட்டோ ஜூஸ் பண்ணுவோம். அஜினமோட்டோன்றது வந்து எங்க ரெஸ்டாரண்ட்ல நோட் அலவ். இந்தியன் சவுத் இந்தியன் ஸ்பெஷல் தானே எங்களோட ரெஸ்டாரண்ட். நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. பாக்ஸ் போடையில அந்த அளவுக்கு இருந்துச்சு. உங்களோட பேர் அஜேந்தன். என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி, சீக்கிரம் பிரியாணி. அதோடய பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் தந்துவேன். அது மேங்கோ ரியல் ஃப்ரூட். ரியல் ஃப்ரூட் இந்தியாவில இருந்து தான் மெயினாக இம்போர்ட் பண்ணுறேன். இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவில் தான் இம்போர்ட் பண்ணுறோம். மசாலா வகைகளாக இருக்கட்டும். ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யாழ்ப்பாணத்தில் சுன்னாத்து வந்து நாங்கள் சுன்னாத்தில் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, சுன்னா சந்தியிலேருந்து புத்தூர் ரோடு, அதாவது புத்தூர் பக்கம் போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தூரத்துலேயே ஸ்பைசி டிலைட்ன்ற ஒரு புது ரெஸ்டாரண்ட்டு திறந்துருக்குது. இன்றைக்கு தான் வந்து திறந்தது. இது ஏற திறந்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே 2-3 வீடியோக்கள் போட்டிருப்பேன். ஈஜூட்டி ஃபேக்ட்ரி உண்டு, புன்னாலக்கட்டணில் இருக்குது. ஈஜூட்டி ஃபேக்ட்ரி அதாவது ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரியும் என்ற ஷோரூம் எல்லாமே வச்சிருக்கணும். சுன்னாத்தில் வேறு அந்த ஷோரூம் இருக்குது. ஈஜூட்டி ஃபேக்ட்ரிக்குரிய ஷோரூம் இருக்குது. அவருடைய மகன், அதாவது அவற்ற மகன் பலனார் கனவான்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்படி ரெஸ்டாரண்ட் ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் திறக்கணும், பெருசாக திறக்கணும் உண்டு, மிகப்பெரிய கனவு இருக்குன்னு சொல்லியிருந்தவர். அதான் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவற்ற கனவு வந்து நினைவே இருக்கு. அதாவது புத்தம் புதிய ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து திறந்துருக்குறார். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸுகள், மற்ற ஃப்ரெஷ் ஜூஸ், வேறு ஸ்டார்டர்கள், மற்ற சூப்புகள், மற்ற சாப்பாடு ஐட்டங்கள் உண்டு. பல தரப்பட்ட உணவு வகைகள் வந்து உள்ளுக்கு இருக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படியான உணவுகள் இருக்குது. அதில் ஒரு சில உணவுகளை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கணும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நிறைய காலத்துக்கு பிறகு ஃபுட் ரிவ்யூ மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தனி என்ன ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. இந்த கேமராவுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கான மாட்டினீரா மாட்டினா வெறும் வந்து ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஏன் அப்படி? சரி, என்ன இப்ப மேட்சித் பண்ண யூடியூப்ல இருந்து இப்ப சேராமா போறார். சரி, வாழ்த்துக்கடா. அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்குது. இந்த வடிவா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணுமே. சரிதானே? சரி, ஓகே. அப்போ நான் வீடியோ எடுக்க முடிச்சுட்டு வரட்டு. ரைட், உள்ளுக்கு போய் பார்ப்போம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா கடையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளோடையும் கதைக்க போகிறோம். மற்றது பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக், அதாவது உள்ளுக்கு கொஞ்சம் பேர் சாப்பிடுவோன்றிருக்கீங்க. நான் ஃபீட்பேக் எடுக்கலாம்னா கட்டாயம் எடுப்பேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து நாங்கள் வெளியிலேருந்து எங்கேயும் வந்து ரெண்ட்டுக்கு அப்படியெல்லாம் எடுத்து செய்யலாம். அதனால் எங்களுக்கு இப்படி ஒரு இது இருக்கும். ஃபுட் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு, நாங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்றது. ஃபொரின்ல எங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இந்த இதுக்குரிய ரெஸ்டாரண்ட் ஃபொரின் இருக்கு. இது எங்களை வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் உண்டு. ஃபேமிலியாக செஞ்சுட்டு போகிறது. அப்போ இங்கேயும் நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கோம். இதை நாங்கள் செஞ்சு பார்ப்போம், இது கண்டினியூஸாக செஞ்சுட்டு போவோம் சொல்லி இப்போ வந்து நாங்கள் இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். புதுசாக ஒரு முயற்சி. இலங்கையில் இப்போ இது மட்டும்தான் இருக்காங்க? இலங்கையில் இதுதான் பிரான்ச், ஃபர்ஸ்ட் பிரான்ச். ஃபர்ஸ்ட் பிரான்ச். ஃபொரின்ல ஃப்ரான்ஸில் இருக்குது, ஜெர்மனில் இருக்குது, அப்புறம் லண்டனில் இருக்குது. உங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ திறக்கிறது என்ன டைம்ல இருந்து என்ன டைம்? மார்னிங் 11 to 9. 11 to 11. வேற ரெஸ்டாரண்ட் எல்லாம் போனா வந்து இப்போ வந்து ஆக்கள் வந்தாங்கடா அவசர அவசரமா பார்க்கிங் ஹோட்டல பண்ணி போட்டா, அதுக்கப்புறம் வந்து வேகமா சாப்பிட்டு அப்படி போறது. இப்ப எங்கட ரெஸ்டாரண்ட்டா ஒரு 15-20 வெஹிக்கல் வந்து ஒன்றா பார்க் பண்ணிட்டு அவங்க வந்து ரிலாக்ஸா வந்து இதுல இருந்து
அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸா போறது மாதிரி ஆசைப்படுது. வந்து இப்ப அந்த உங்களோட சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு தானே, அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு என்ன ரீசன்னா, மெயின் ரீசன் வந்து நாங்கள் வேற ரெஸ்டூரண்ட்ஸ் அவுட் ரெஸ்டூரண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, ரைஸ் வந்து பாஸ்மதி பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட இதில் வந்து எக்ஸ்பென்சிவான ரைஸ் வந்து பாஸ்மதி, அது மட்டும்தான் நாங்கள் 100% நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் ஃபுட்டோட விலை வந்து எக்ஸ்பென்சிவாக, குவாலிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, குவாலிட்டி வந்து 100% குவாலிட்டியாக தான் இருக்கும். அந்த ஒரு ரீசன் இருக்குது. அது மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. என்னென்னா, இப்போ எங்களோட ஃபுட் ஐட்டத்துக்கு வர்ற எல்லா சரக்குகளும் வந்து இந்தியாவிலேருந்து தான் மெயினாக இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். மசாலா வகைகளாக இருக்கட்டும், சோஸ் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து தான் இறக்குமதி செஞ்சு. அப்போ அதனால் எங்களோட கொஞ்சம் வேலை கூடுறதுனால அந்த எக்ஸ்பென்சிவ் வந்து இன்னும் கூட்டிகிட்டே தான் போகும். மற்றது ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாம் இருக்குது. ஜூஸ் எல்லாம் வந்து 100% நேச்சுரல் ஃப்ரூட்ஸில் தான் நாங்கள் செய்கிறது. 100% உண்மையான ஃப்ரெஷ் ஜூஸோ இப்படி எல்லாம் செஞ்சுட்டு போகிறனால விலை வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகுது, பட் குவாலிட்டியாக இருக்கும். அஜினமோட்டோ ஜூஸ் பண்ணுங்க. அஜினமோட்டோன்றது வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்ல நோட் அலவ் 0%. அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. நாங்கள் தடை செஞ்சு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எப்பவும் நம்மளோட உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் எங்களோட ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் செய்வோம். மோட்டோ மாதிரி வச்சுக்கோங்க. வெளியில இருந்து வரும்போது வந்து சாப்பிட வரவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மன நிம்மதியோட தான் சாப்பிடுவோம். அப்போ ஸோ வந்து நாங்கள் எங்களுக்கு ஹேர் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்போ கொஞ்சம் எங்களோட ஃபுட்டு வந்து ஒரு 15 minutes ஃபாஸ்ட் ஃபுட்டு தான், அப்பப்போ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த டைம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் ஓகேயா இருக்கும், ஃபுல்லாக ஓகேயா இருக்கும். இருக்குது மற்ற ஜூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ரைஸ், சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ், பிறகு பிரியாணி, சிக்கன் டிக்கா, தந்தூரி சிக்கன். எங்கள் தந்தூரி சிக்கன் எல்லாமே எங்களோட ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல். ஸ்பெஷலாக நாங்கள் வந்து வெளியில் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. மோஸ்ட்லி கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் ஃபுட்டுன்றது வந்து ஒரு ஒன்று ரெண்டு மட்டும்தான். சாதாரணமாக ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் போகும். மிச்சம் எல்லாமே வந்து நாங்கள் வெளியில் ஃபோரின் ஃபுட் தான் நாங்கள் சிங்கப்பூர் மறுபடியும் இந்தியன் சவுத் இந்தியன் ஸ்பெஷல் தானே எங்களோட ரெஸ்டாரண்ட். எல்லாரும் ஒரே மாதிரி செய்யணும், கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும், கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். அப்போ தான் வெளியில் இருக்க கஸ்டமர்ஸ் வந்து எங்களை தேடி வருவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் போய் கொண்டிருந்தா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் புதுசாக இருக்காது. அழுத்தும் போயிருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே வந்து வரப்போ கொஞ்சம் ஃபுட்டு வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. மற்றது டேக்அவேயும் இருக்குது, வந்து இருந்து சாப்பிட்டும் போகலாம். மற்றது அவங்களுக்கு டேக்அவே எடுத்துகிட்டு போக முடியும். நான் ஃப்யூச்சரில் ஐடியா பண்ணியிருக்க ஒரு 3 kilometers டிஸ்டன்ஸ்க்குள்ள ஹோம் டெலிவரி பண்ற ஐடியா ஒன்று இருக்கு. ஃபியூச்சர் அதை கண்டினியூவா செஞ்சுட்டு போகும்போது கண்டிப்பா செய்வோம். நன்றி. ஒரு சில பேர் உள்ள ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்க, அவங்க ஒரு ஃபீட்பேக் மாதிரி எடுத்துட்டு நாங்களும் சாப்பிட சொல்ல போறோம். இந்த அளவுக்கு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். அப்படி பேர் அமல. என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி உங்களுக்கு பிடிச்சது? இது பிரியாணி. பிரியாணி அதுக்காக பிரியாணி. எப்படி இருந்தது பிரியாணி? கட்டுப்படி இருந்தது நல்லா இருந்தது. பிரியாணிக்கு இப்ப பெஸ்ட்ல மைனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன சொல்லாம மைனஸ் எல்லாம் தந்துருக்காங்க. சில்லி பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. சட்டப்படி இருந்துச்சு. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. பிரியாணி நிகழ்ந்ததே பிரியாணி இருக்கும். இப்போ ஒரு 10 மார்க்ஸ் போட்டவங்களா போடுவீங்க? தெளிவுட்டா சொல்லுங்க. ஒரு ரெண்டான ஒரு நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. மார்க்ஸ் போடல, அது அந்த அளவுக்கு இருந்துச்சு. நன்றி.
சிக்கன் எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல சுரத்துட வந்ததா சாப்பிடாச்சு இளம் முடிய போடுறாங்க பேர் என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி தெரியும் உண்மையா நல்லா இருக்கு. வெளியில நிறைய இடங்கள் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க இளம்படி ரெண்டைக்கு இல்ல வெளியில சாப்பிட்டுருப்பீங்க நிறைய சாப்பாடு அதோட எப்படிக்கு எப்படி இருக்கும் உங்களை நம்பி நான் சாப்பிட போறேன் சரியா நானும் சாப்பிடுவா சொல்ல போறேன் ஓகே எல்லாருக்கும் நன்றிய. நாங்களும் பிரியாணி எடுத்த நாங்கள் மற்றது பாத்தீங்கன்னா ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்துருக்கு மேங்கோ என்ன இது மேங்கோ ஃப்ரெஷ் ஜூஸ் இதோட விலை வந்து 500 ரூபாய் சொல்லுவாப்ப என்ன போட்டுருக்கா தக்காளி பழம் கறிக்காய் சிக்கன் பீஸ் முட்டை மேலே வெங்காயத்துல கறிக்குழம்பு மாதிரி போட்டிருக்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஸ்மதி ரைஸ் சோறும் கொத்தமல்லி போட்டிருக்கேன்னு மல்டி கலர் ஜெல்லோ ஒயிட் ரெட் எல்லாம் கலந்து இருக்குது பாஸ்மதி அஜினமோட தூளில அதை விட முழுக்க முழுக்க மசாலா முழுக்க இந்திய தேவைப்படுது பிரியாணி சாப்பிட அந்த மயோனாஸ் சொல்லிட்டு சிக்கனை சாப்பிடலாம் எடுத்து அப்படியே சிக்கன் பீஸ் எடுத்து அந்த வெங்காயம் வெந்தய வெங்காயம் அந்த இறைச்சி இந்த எலும்பு குழம்பு எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி தான் என்ன சொல்ல அந்த சில கடையில அந்த கத்தரிக்காய் அளவுக்கான ஒரு கறி மாதிரி அதே மாதிரியே வெங்காயத்துலயும் செய்து வச்சிருக்கு அதுக்கே அந்த சிக்கனை பிச்சு நூல் நூல் தான் இருக்குன்னா வந்து அந்த சோறு தனியா சாப்பிடுக்க ஸ்பைசினஸ் இருக்கா ஸ்பைசி வந்து ஆட் பண்ணல பெருசா அதுக்கு தான் வந்து நான் அந்த கிரேவி கொடுத்துருக்கேன் கிரேவி போட்டுருக்கேன் ஒன்னு தனித்தனியா சாப்பிடுக்க அந்த டேஸ்ட் தெரியாது சேர்ந்து கலந்து சாப்பிடுங்க பிரியாணி பண்ணி தெரியுது பிரியாணிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி இருக்குன்னு அதுல இப்போ நாங்கள் எடுத்து தந்தூர் சிக்கன் தான் இல்லை மெனுவில் பார்த்தீங்கன்னா செக் பிரியாணி ஐட்டம் இருக்குது அதோட இன்னொரு சொல்ல ஃபுட்டு இருக்கு நான் முடிஞ்சாது இந்த என்னென்ன ஃபுட்டு இருக்குது அந்த விலை என்ன பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுங்க இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுவேன் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டி வீடியோ மாதிரி எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் இல்லை இது ஃபுல்லாக மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிடுவோம் என்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அப்புறம் அந்த சிக்கன் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் அது ஒரு நம்ம இருக்கும்
பிடிச்ச சாப்பாடு இது லெவன்ட்டு முதல்ல சொன்னது சிக்கன் பீஸை பார்க்க வீடியோவில் வரவங்களும் கண்டாங்க சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் என்ன செய்யறது நீங்கள் நேரம் வந்தால் தான் சாப்பிடலாம். வீடியோவில் சாப்பிட தெரியாது வருமான நாங்கள் அப்படி இருக்கலாம் சாப்பிட சொல்லுவோம். நல்லா இருக்கு மட்டமான ஒரு உரைப்போம் கொத்தமல்லி கக்கரிக்க எல்லாம் போட்டு அதோடய பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் தந்து அது மேங்கோ ரியல் ஃப்ரூட் என்ன ரியல் ஃப்ரூட் அதே மாதிரியே இருக்கு. பருத்தக்குழம்பானு நினைக்கிறேன் நல்ல திக்கா இருக்கு. பாத்தீங்கன்னா 100 விதம் இயற்கையான பழங்களை பார்த்துதான் இந்த சார் எடுத்து அடிச்சுன்னு சொல்லியிருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ராவா சீனி ஆட் பண்ணிருக்கணும் நினைக்கிறேன். பால் மாதிரி பவுடர்ஸ் அப்படியேட் பண்ணிருக்கலாம். நல்லா இருக்குமே நல்லா இருக்கு. ஃப்ரெஷ் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷா ரியலா ஜூஸ் குடிக்கணும் நெஞ்சு வரலாம். வெளியே முடிஞ்சிருவாங்க நம்ம முடிக்க ஒரு மினிட்டா முடிக்க போறோம். அப்படி இந்த தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன் மாதிரி இருந்தது எப்படி இருக்கணும் அப்படி இருக்குது. இந்தியன் ஸ்டைலே இருக்குது. உரைப்பை நீங்க எதிர்பார்க்கல திருப்பதி இப்ப சொல்றோம் வந்து நோமலா தான் இருக்கு. ஏன்னா இது இந்தியன் ஸ்டைல் பிரியாணி அதெல்லாம் நோமலா இருக்கும். நோமலா இருக்கும் நீங்க புதுசாக ட்ரை பண்ண போறீங்கடா. அப்ப இந்தியன் பிரியாணி எப்படி இருக்கும் ஒரு ஐடியா இருக்கிறா கட்டாயம் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தொடர்ந்து சாப்பிடலாம். ஓகே இருக்கும் நிறைய சில பேர் பாத்தீங்கன்னா இந்த உரல் ஸ்பைசி லவர்ஸ் இருப்பாங்க அவைக்கு இது பிடிக்குமான தெரியாது. நீங்க வந்து சொல்லி மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஜெஃப்னா உண்மையான போட்டிருந்தாரு
உங்களோட உடைபுறது ஜஃப்னா தனுஷ் நீ நட்ஸ் வேணும்.